வணக்கம் நண்பா. ஒரு 75 இன்ச் டிவியில் படம் பார்த்தா எப்படி இருக்கும், கேம் விளாண்டா எப்படி இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட டிவி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இதை வந்துட்டு இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி குட்டி ரிவ்யூ பண்ணி வேறு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா படத்தையும் கேமையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்ததே இந்த மாதிரி ஒரு பேக்கிங்கில் தான் வந்திருக்கு. செம்மையான பேக்கிங்கு, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிவி எதுவுமே ஆகாது, பயங்கரமான பேக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதை நம்பி எடுக்கிறதுல தான் இருக்குது. ஸோ ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நம்பினா தான் வருது. கீழே விழுந்தாலும் வந்துட்டு எதுவுமே ஆகாத மாதிரி ஒரு பேக்கிங்கு, பார்த்துக்கோ. பயங்கரமான பேக்கிங் டடி. ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா டிசிஎலோட C655 75 இன்ச் டிவி. மெயினான சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா இதில் 120 Hz கேம் ஆக்சலரேஷன் இருக்குது, மல்டிபிள் ஐ கேர் இருக்குது, கேம் என்ன எழுதியிருக்கு, கேம் மாஸ்டர், அதுக்கப்புறம் HDR சப்போர்ட் இருக்குது, HDMI 2.1 இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்காங்க. முதல்ல பெட்டியை பிரிப்போம். பெட்டியை பிரித்து உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறமா டிவி ஆன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிவியை பிரிச்சிடலாம். டிவி வந்து நம்ம மேலே தான் வைக்க போகிறோம். மேலே தான் இது வைக்கிறதுக்கான டேபிள் வந்துட்டு இருக்குது. பிரித்தாச்சு. பிரிச்சிட்டோம் அப்படின்னா உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. டிவி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யூசர் மேனுவல், அதுக்கப்புறமா ஒரு சில கேபிள்ஸு, ரிமோட்டு, அது எல்லாமே இந்த பேக்கில் வந்துடுது. இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்ப்போம். முதல்ல டிவியை வெளியெடுத்துடலாம். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இந்த டிவி வாங்குறீங்க அப்படின்னா இந்த டிவின் இல்லை 75 இன்ச்சுக்கு நீங்கள் எந்த டிவி வாங்கினாலும் ரெண்டு பேர் ஹெல்ப்போடு பார்த்தீங்கன்னா டிவியை வெளியேடுங்க. இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன் வந்துட்டு உடஞ்சிரும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டு பேர் உடையாது, ஆனால் சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம போட்டு ப்ரெஸ் பண்ணுவோம். ஓ, இவ்வளோ வெயிட் இருக்கா? கீழே பேப்பர் கிழிஞ்சிருக்கு. அப்படி. ஸோ நம்ம இந்த டிவியை பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே தான் நிற்க வைக்க போகிறோம். அதனால் வந்துட்டு இந்த லெக்கு கம்பல்சரியாக ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ டிவி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வச்சாச்சு. இங்கே வச்சு நம்ம விளையாடுறப்போ அதுக்கப்புறமா வந்துட்டு படமெல்லாம் பார்க்குறப்போ வேறு லெவல் ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த ஃபீலுக்காக தான் நான் வெயிட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ டிவி பாக்ஸ் கூட வந்துட்டு ஒரு ரிமோட் வந்திருக்கு. ரிமோட்டை வந்துட்டு பிரிச்சிடலாம். நான் ஆல்ரெடி டிசிஎல் ரிமோட்டை வந்துட்டு பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்கும். ஸோ ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ ரிமோட்லேயே வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ்க்காக ஒரு பட்டன், ப்ரைம் வீடியோக்காக ஒரு பட்டன், சோனி லைவ்க்காக ஒரு பட்டன், வெப் சர்ச் பண்ணுறக்காக ஒரு பட்டன், யூடியூப்க்காக பட்டன், டிசிஎலோட சேனலுக்காக ஒரு பட்டன். அது போக பார்த்திங்க அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஹே கூகுள் சொல்லி நம்ம பேசிக்க முடியும். இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இந்த ரிமோட்டில் இருக்குது. இந்த ரிமோட்காக ஒரு பேட்டரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3-pin வந்துட்டு ஆக்ஸாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு ஒயர் வந்திருக்கு. அதுக்கப்புறமா பவர் கேபிள் வந்திருக்கு. ஸோ இதை இப்போ கனெக்ட் பண்ணுவோம். ஸோ பவர் கேபிளில் அந்த சைடு குத்தியாச்சு. என்னடா வேறு எந்த போர்ட்டுமே இல்லைன்னு சொல்லி பார்த்தப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு போர்ட் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி 2.0 போர்ட் கொடுத்துருக்காங்க, அந்த வெள்ளை கலரில் வரும். அப்புறம் லேண்ட் போர்ட்டு, அதுக்கப்புறம் HDMI 1, HDMI 2 சர்வீஸ்ன்னு இருக்குது. டேரெக்டாக நம்மளோட கேபிள் ஆண்டனாவை பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். டிஜிட்டல் ஆடியோ அவுட், அந்த ஆப்டிக்கல் கேபிள், ஆப்டிக்கல் போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் HDMI வந்துட்டு ERC போர்ட் இருக்குது. அதுக்கப்புறமா யூஎஸ்பிலேயே 3.0 போட்டிருக்கு. நம்ம ஹார்ட் டிஸ்கோ SSDயோ நம்ம குத்துறோம் அப்படின்னா டேரெக்டாக அதில் குத்தி வந்துட்டு படங்கள், பாட்டுக்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா AV-in, அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ ஜாக் போர்ட் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட போர்ட்ஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அது போக டிவிக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கர் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று கொடுத்துருக்காங்க ரவுண்டாக. இந்த டிவியில் இருக்கிற ஆங்கியோ ஸ்பீக்கரை பற்றி நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இந்த ஸ்பீக்கர்ஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதோட சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கேட்குறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ரியல் டைமில் நம்ம கேட்குற மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ டிவியை வந்து நம்ம ஆல் செட் பண்ணியாச்சு. ஆன் பண்ணுறதுக்கு நான் அவளை காத்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒன்று போட்டிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன், டோன்ட் பில் திஸ் ஆஃப் பிஃபோர் டிவி ஹேஸ் பீன் அசம்பிள்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதை வந்துட்டு பிரிச்சிருவோம். இருக்கு பாருங்க, பயங்கரமான ஸ்க்ரீனு. இங்கேயே வந்துட்டு QLED அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ப்ரீமியம் QLED அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ QLEDயை நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கணும்னா இதை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் தான் வந்துட்டு ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். எஸ், ஆன் பண்ணியாச்சு. கீழே வந்துட்டு ஒரு லைட் எரியுது ஆன் பண்ணால். TCL இதிலே இன்பில்ட் ஸ்பீக்கர் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணவொடனே கூகுள் டிவி அப்படின்னு சொல்லி வருது. ஸோ உள்ளே வந்தவொடனே நிறைய லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மட்டும்தான் இங்கிலீஷை செலக்ட் பண்ணுவோம்.
மற்ற நாட்டுக்காரெல்லாம் அந்தந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுவான். கூகுள் டிவியை செட்டப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு கூகுள் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ஸோ கூகுள் ஹோம் ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. எந்த ஜிமெயில் அக்கௌண்ட் நமக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த டிவியை வந்து நமக்கு இதில் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸ்கேன் கோட், ஹலோ, இந்த கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். கனெக்டிங் டு கூகுள் டிவி, டிவி கனெக்ட் ஆகுது. யா, கனெக்ட் ஆகிடுச்சு, உள்ளே வந்தாச்சு. எஸ், இப்போ நமக்கு இதில் என்னென்ன ஆப் வேணும்னு சொல்லி கேட்குது. நமக்கு என்னென்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம், கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். செட்டிங் அப் யுவர் கூகுள் டிவி 0% கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு இது 100% ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். யுவர் கூகுள் டிவி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரெடி. இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஏய் பிரம்மாண்டமாக இருக்கு பமி, எவ்வளோ பெருசு. ஓகே, ஸோ நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அந்த QLED எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வித் 4K 4Kல வந்து நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐராக் வந்துட்டு இந்த அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எஸ், அனிமல்ஸ் பார்ப்போமா? எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்குது. பக்கத்தில் நமக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது நடக்கிற மாதிரி இருக்குது. இதுவே நான் ஒரு கிளிப் நான் இப்போ ஃபோனில் எடுத்திருப்பேன், அந்த குரங்கு குட்டிங்களாக உட்காந்துட்டுருக்கிறது, அது ஏதோ நம்மளே ரியலாக வந்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ டிவியை பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டான இடத்துல வந்துட்டு செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது TCL-ஓட C655 சீரீஸில் வர QLED டிவி. இந்த TCL-ஓட C655 QLED சீரீஸில் 75 inch மட்டும் இல்லாமல் 65 inch, 55 inch, 50 inch, 43 inch சொல்லி பல விதமான சைஸ் வேரியேஷனில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த டிவியோட பேர்லேயே இருக்கு QLED டிவி. QLED டிஸ்பிளே எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இதில் நான் கொஞ்சம் நேரம் இப்போ நான் கேம் விளாண்டேன், அதுக்கப்புறமா ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன், வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த டிவி நம்ம பார்க்குறப்போ நமக்கு ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக டிஸ்பிளேல பல விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் இருக்கிற QLED ப்ரோ டெக்னாலஜி உள்ளே இருக்கிற ஆப்ஜெக்டை பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் லைஃப்பில் நமக்கு எப்படி இருக்கணுமோ, ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விவிடாக கலரை வந்துட்டு வேறு லெவலில் எடுத்து சூப்பராக காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். DCI-P3 அப்படிங்கிற கலர் கேமட்டை இது 95% கவர் பண்ணுது. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா டிஜிட்டல் சினிமா புரோட்டோகால் 3 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவல் லைஃப்பில் இருக்கிற கலர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறக்காக கொண்டு வந்தது. ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா இதில் 95% கவர் பண்ணுறனால உள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் ரியல் லைஃப்பில் வந்தால் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி இருக்கும் இதில் பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் குவாண்டம் டாட் டெக்னாலஜியும் யூட்டிலைஸ் பண்ணுறனால பில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸை ஆக்சுவல் லைஃப்பில் நமக்கு காட்டுது. ஸோ இந்த டிவியில் ஒரு படமோ இல்லை கேமோ பார்க்குறப்போ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் HDR10+ அண்ட் டால்பி விஷன் இருக்கிறனால நல்ல பிரைட்னஸும் கான்ட்ராஸ்டும் பயங்கரமா எடுத்து கொடுக்குது. நம்ம பாக்குற எல்லா சீன்ஸும் பயங்கர ஸ்டன்னிங் லுக்கை நமக்கு டெலிவரி பண்ணுது. இந்த டிவியில இருக்கிற சவுண்ட் குவாலிட்டி பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும், வேற லெவல் சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் வந்துட்டு காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் ஒன்று நான் ப்ளே பண்றேன் பாருங்க. இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சுல்ல? சோ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த டிவிக்குள்ள ஆன்கியோ 2.1 சேனல்ல கொடுத்துருக்காங்க. இதுல பில்ட் இன் சப் ஊஃபர்ஸ் இருக்கறனால பயங்கரமான பவர்ஃபுல்லான சவுண்டை பாத்தீங்க அப்படின்னா இது டெலிவர் பண்ணுது. இந்த டிவில இருக்கிற டால்பி ஆட்டோமஸ் DTS பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை தியேட்டருக்கே போகாம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு கேமிங் பிடிக்கும் அப்படின்னா TCL-ஓட இந்த C655 டிவி கண்டிப்பா பிடிக்கும். இதுல 120Hz கேம் ஆக்சலேட்டர் கொடுத்துருக்காங்க. இது லேட்டன்ஸை ரெடியூஸ் பண்ணி பயங்கரமான ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொடுக்குது. நான் கூட இதில் ஒரு கேம் விளாண்டு பார்த்தேன், என்னோட PSI யூஸ் பண்ணி வேற லெவல்ல இருந்துச்சு. பின்னாடி கொடுத்துருக்கிற HDMI 2.1 போர்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்புட் லேக கம்மி பண்ணுது, குவிக் ரெஸ்பான்ஸ கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்க அப்படின்னா கேம் மாஸ்டர் மோட் அப்படிங்கிற ஒரு மோட் இருக்கு. ஆடியோவையும் விஷுவலையும் பயங்கரமா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இது ஒரு கேமருக்கு பெஸ்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ கொடுக்கும். இதுல பல பிக்சர் மோட்ஸும் இருக்கு, விவிட், லோ பவர், ஸ்மார்ட் HDR, ஸ்போர்ட்ஸ். மூவியை செலக்ட் பண்ற பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி
ஒரு எல்லோயிஷ் கலரில் மாறுது. ஸோ இதில் மூவி பார்க்குறப்போ சூப்பராக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்லேயே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசிஎல் ஹோம் இந்த 1, 2, 3 சொல்லி அனுப்பணும் அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு நமக்கு விர்ச்சுவலாக கீபோர்டு வருது. ஸோ இந்த கூகுள் அசிஸ்டன்ட் பட்டனை யூஸ் பண்ணி நம்மளோட டிவியை ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஓப்பன் யூடியூப், ஓப்பன் ஹாட் ஸ்டார், ஓப்பன் நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே சிஹெச் இந்த சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சேனல் ஆப்ஷன் கொடுத்தப்போ உள்ளார இன்பில்டாக வந்துட்டு இன்டர்நெட்லேருந்து ஒர்க் ஆகிற ஒரு சில சேனல்ஸ் நான் இன்னும் நமக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் டிவியே கிடையாது. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லேருந்து ரன் ஆகிட்டு இருக்கு இந்த சேனல். நமக்கு வேணும்னா நிறையா சேனல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சேனல்ஸை மாற்றிக்க முடியும். ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது இதில், இதுவரைக்கும் பல சேனல்ஸ் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். நல்ல டைம் பாஸ் ஆகும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இன்டர்நெட் தேவை. ஓகேவா, நான் டேரெக்டாக வந்துட்டு என்னோட ஈத்தர்நெட் கேபிளை டிவியில் ப்ளக் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வைஃபைலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கூகுள் டிவி நம்ம இதில் கனெக்ட் பண்ணுறது மூலயமா நம்மளோட கூகுள் ஹோம் ஆப் மூலயமாவே பார்த்திங்க அப்படின்னா இந்த டிவியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இன்னும் பல விஷயங்களை பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் ஐகேர் டெக்னாலஜிஸான இந்த ப்ளூ லைட் ஃபில்டர், ஃப்ளிக்கர் ஃப்ரீ டிஸ்பிளே, நம்ம ரொம்ப நேரம் பார்த்தாலும் நம்ம கண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி சில டெக்னாலஜிஸும் பார்த்திங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த TCL TV C655 இருக்கிற பல பெஸ்ட் பார்ட்ஸை பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம். இதோட இன்னும் டீட்டெயில்டு ரிவ்யூ வேணுமோ அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிற பிக்சர் குவாலிட்டி, சவுண்ட் எஃபெக்ட்டு, ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கேமிங் மோடு வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். அடிஷ்னலாக ஒரு ஸ்க்ரீனே கொடுக்குறாங்க கேமிங் மோடு. நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வந்துட்டு செலக்ட் பண்ணி உள்ளே போய் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை வேறு லெவலில் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த டிவியோட கரண்ட் ப்ரைஸ் கரெக்டாக சொல்லணும் இல்லை, அதனால் வந்து நான் ஃபோன் எடுத்துக்கிறேன். அமேசானில் வந்துட்டு இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட கரண்ட் ப்ரைஸ் 75 டிவி, இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 139,990 வருது இதோட ப்ரைஸ். இந்த டிவியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.